வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 டிசம்பர் 10 வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு அரபிக்கடலில் தெற்கு மத்திய பகுதி, அதாவது லட்சத்தீவிற்கு மேற்கு புறம் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிரமடைந்து அது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. புதிய காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இது மெல்ல தீவிரமடையும், மெல்ல நகரும் மேற்கு நோக்கி. இதனால் வானிலை எப்படி அமையும் என்று பார்த்தால், அரபிக்கடல் சிஸ்டம் விலகி, நேற்றை விட விலகி சென்றிருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் அந்த சிஸ்டத்தால் நமக்கு எந்தவித இடையூறும் இல்லை. அதாவது மழை என்பது விலகி சென்று விட்டது. ஒரு இரு இடங்களில் இன்றைக்கு தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தூறல் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுதான், பிற மாவட்டங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் ஏதேனும் ஒரு சில இடங்களில் தூறல் காணப்படலாம், மழைக்கு வாய்ப்பு இல்லை. இன்று 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் முழுமையான ஒரு இடைவெளி, மழைக்கு வாய்ப்பு இருக்காது, மழை பெய்யாது. பகலிலே 1 டிகிரி வெப்பநிலை உயர்ந்தும் இரவிலே 2 டிகிரி வெப்பநிலை குறைந்தும், அதாவது இரவிலே குளிரும் பனிப்பொழிவும், பகலிலே வெயிலும் கொஞ்சம் நேற்றை விட கூடுதல் வெப்பமும் இருக்கும். புதிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி மெல்ல நகர்ந்து வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து மெல்ல கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழை, இலங்கையில் முதல்ல மழை தொடங்கும். பிறகு தமிழக கடலோர மாவட்டங்களிலும், அதாவது டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். பிறகு 16ஆம் தேதி 17ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நிறைய மழை பெய்யாது. லேசான மிதமான மழை, தூறல் மழை, நனைக்கும் மழை என 17ஆம் தேதி இருக்கும். 18ஆம் தேதி டெல்டா மற்றும் தென் தமிழகத்துக்கு கனமழையும், கடலோர மாவட்டங்களுக்கு, அதாவது டெல்டா தென் தமிழகத்திற்கு கனமழையும், வடகடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழையும், உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையும், அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 16, 17, 18, 19ம் நீடிக்கும். 19 இதே சிஸ்டம் தான் தீவிரமடையும். இதோட, இந்த சிஸ்டத்தோட தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இந்த சிஸ்டத்தில் காற்று சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக தென்சீன கடல் பகுதியிலிருந்து காற்று சுழற்சி வந்து இதோட இணைஞ்சு தீவிரமடைந்து வரும். ஆகவே மழை என்பது 16ஆம் தேதியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சிஸ்டம் வரும்போது வெளுத்த மழையாகவும், சிஸ்டம் இல்லாத பொழுது லேசான மழையாகவும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும். 16க்கு மேலே இதில் இந்த 16, 17, 18, 19ம் சேர்த்துக்கலாம். இந்த சிஸ்டத்தால் டெல்டா மற்றும் தென் தமிழகம் கனமழை, கூடுதல் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் தமிழகம், மத்திய தமிழகம், அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே, மயிலாடுதுறை பகுதிக்கு தெற்கே, அரியலூர், பெரம்பலூர் உட்பட இந்த பகுதி கொஞ்சம் கூடுதல் மழையும். இந்த பகுதிக்கு தான் மழை கிடைக்கல, இதுக்கு வடக்கெல்லாம் நல்ல மழை கிடைத்திருக்கிறது. இதில் ஒன்றே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் சொல்ல எங்கள் மாவட்டத்தை ஒதுக்குறீங்களே, எங்கள் மாவட்டத்துக்கு கிடைக்காதுன்னு. அதுலேயும் மழை கிடைக்கும். சிறந்த மழை திருச்சிக்கு தெற்கேயும், தெற்கேட்டால் கன்னியாகுமரி வரைக்கும், டெல்டாவிற்கு தெற்கேன்னா டெல்டா முதல் கன்னியாகுமரி வரைக்கும், மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும்
கோயம்புத்தூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கிடைக்கும். இந்த ஈரோடு மற்றும் நீலகிரி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு இன்னும் சரியான மழை கிடைக்காவிட்டாலும் அந்த மழை வரக்கூடிய 16, 17, 18 சிஸ்டத்தில் மிதமான மழை கிடைக்கும். இந்த சிஸ்டம் தீவிரமடைந்து 22ஆம் தேதி வாக்கில் இதிலேயே தீவிரமடைந்து ஒரு காற்று சுழற்சியாக கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட அது தீவிரமடைந்து வர வாய்ப்பு இருக்கிறது. இதிலேயே வரும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழக எல்லா மாவட்டங்களுக்குமே 18, 19 மழை கிடைக்கும். நல்ல மழை இறுதி நாட்கள் அந்த 16, 17, 18, 19 சொல்கிறோமா, இந்த 18, 19 நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும். சென்னை உட்பட, கிருஷ்ணகிரி உட்பட, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உட்பட, அப்போ வடகோடி ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த 18, 19 நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு 20, 21 மேலே தீவிரமடைந்து 22, 23, 24ஆம் தேதியில் ஒரு உறுதியான நிலையான ஒரு சிஸ்டமாக, ஸ்ட்ராங் சிஸ்டம் நம்ம சொல்லக்கூடிய தீவிர நிகழ்வு வர வாய்ப்பு இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்க, 3 தீவிர நிகழ்வு இருக்கிறது பொங்கலுக்கு முன். நான் ஏற்கனவே சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. கிறிஸ்மஸுக்கு முன்பு ஒன்று, கிறிஸ்மஸுக்கு பின்பு ஒன்று, பொங்கலுக்கு முன்பு ஒன்று. இதுதான் அடையாளம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக. கிறிஸ்மஸுக்கு முன்பு வருவது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்குன்னு வச்சிங்களேன், கிறிஸ்மஸுக்கு பின்னா வர்றது கொஞ்சம் தீவிர நிகழ்வாக இருக்கும் பின்னாடி வர்றது. ஆக டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள்ளே 2 சிஸ்டம் இருக்குது. 2 சிஸ்டத்தில் 1 தீவிர சிஸ்டமும் 1 நடுநிலையான சிஸ்டமும் இருக்குது 2 சிஸ்டத்தில். அடுத்தபடியாக ஜனவரி முதல் வாரத்தில் 1 தீவிர சிஸ்டம் தெரிகிறது. ஆக இன்னும் இந்த பருவமழை காலம் முடிவதற்குள் 2 தீவிர சிஸ்டம், 1 நடுநிலையான சிஸ்டம் இருக்கிறது. அதற்கு முன் 17, 18 அதாவது 16, 17, 18, 19 இந்த 16, 17 விட 18, 19 கொஞ்சம் நல்ல மழை தரும் வகையில் ஒரு தாழ்வு பகுதி தமிழகத்தை ஒட்டி வரலாம். ஆகவே இன்னும் மொத்தம் 4 சிஸ்டம், 1 சிறிய சிஸ்டம், இன்னொன்று நடுநிலையான சிஸ்டம், இன்னும் 2 தீவிர சிஸ்டம். இந்த தீவிர சிஸ்டம் நல்லா கவனிச்சிங்க, இந்த முதல் வரக்கூடிய நடுநிலையாளர் சிஸ்டத்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிதமான முதல் லேசான மழை, சற்று கனமழை, கனமழை என மாறி மாறி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரியான இருக்கும். அடுத்தது வருது பாருங்கள், 22ஆம் தேதி சிஸ்டம். நல்லா கவனிச்சிங்க, 22 அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வர்ற சிஸ்டம், கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வர்ற சிஸ்டம், அடுத்தபடியாக பொங்கலுக்கு முன்னாடி வர்ற சிஸ்டம், இந்த 3 சிஸ்டமும் கண்டிப்பாக உயரழுத்தம் இருக்கிறதுனால வட மாவட்டங்களுக்கு, வடகடலோர மாவட்டங்களுக்கு செல்ல வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஆக வட மாவட்டங்களுக்கு செல்ல வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு எங்க அமையன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை, மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, அப்புறம் இன்னொன்று நான் புரிஞ்சிருப்பீங்க, வடகடலோர மாவட்டங்கள் இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ஆக மத்திய கடலோரம், தென் கடலோரம் இந்த மாவட்டங்களுக்கு அது வரும். இந்த 3 சிஸ்டம் அதாவது 16, 17, 18 கூட பரவலாக கொடுக்கும். அடுத்தது 22, 23, 24, 27, 28, 29 அந்த ஒரு நாள், அந்த ஒரு ரெண்டாவது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி உள்ளது. அடுத்தது 7, 8, 9 இந்த 3 சிஸ்டமும் இலங்கைக்கு 3 அதிக மழையை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். ரைட்டா, இலங்கைக்கு 3 ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தெரிகிறது 3. ஏன்னா ஒட்டுமொத்தம் அது வடக்கு நோக்கி போகாது. ஹை ப்ரெஷர் 1014 மில்லிபார் கண்டிப்பாக போகாது. முதல் சிஸ்டம் வேணால் அந்த கொஞ்சம் முன்னேறி, அந்த 22, 23, 24ஆம் தேதி சிஸ்டம் வந்து கொஞ்சம் முன்னேறி போனாலும் அடுத்தடுத்த சிஸ்டங்கள் நிச்சயமாக போகாது. முன்னேறி போனாலும் வடக்கு போகாது, மேக்சிமம் புதுச்சேரியை தாண்டி வடக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இலங்கை, தென் தமிழகம், மத்திய தமிழகத்துக்கு தான் அதிக வாய்ப்பு 3 சிஸ்டமுமே. மழை கொடுக்கும் அமைப்பாக, இலங்கைக்கு அதிக மழை தரும் அமைப்பாக அந்த சிஸ்டம் இருக்கும் 3. உதாரணத்திற்கு இந்த 3 சிஸ்டம் மன்னார் வளைகுடா வருதுன்னு வச்சுங்க, மன்னார் வளைகுடா வந்தால் என்ன செய்யும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மீண்டும் கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை. ஓகேயா, ஏதாவது ஒரு சிஸ்டமாவது மன்னார் வளைகுடா வரும். ஓகே, 1 மீது 2 என்ன செய்யும், இன்னொன்று பாக் ஜல சந்தி வரலாம். அது எப்படி இருக்கும், கடந்த கடலூருக்கு மழை கொடுத்தது போல மழையை கொடுக்கும். புரியுதா, இப்போ 1 மன்னார் வளைகுடா அப்படி வந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை தரும், 2 பாக் ஜலசிந்தி வந்தால் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கடந்த முறை கொடுத்தது போல மழை தரும், நேரடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வர நாட்களில் நம்ம பார்ப்போம். ஓகேயா,
ஏன்னா எதையுமே நம்ம டெல்டா மாவட்டம் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. உடனே என்ன செய்வாங்க, உடனே இவங்க கஜா புயலுக்கு போயிடுவாங்க, உடனே இவங்க ஒரு ஏதாவது ஒரு கற்பனையில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம எதுவுமே இந்த டெல்டா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப அச்சப்படுறேன். ஓகே, இப்போ மூன்றில் மூன்றுமே தென் தமிழகம் மத்திய தமிழகம் தான். மத்திய தமிழகம்னா எதுன்னு உங்களுக்கு தெரியும், தென் தமிழகம்னா எதுன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை வழியாகத்தான் ஒரு இரண்டு வந்து இலங்கைக்கும், இலங்கை வழியாக கரை கடந்தும், ஒன்று இலங்கைக்கு போகாமலே தமிழகத்திற்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகேயா, இப்போ எது எங்கே வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மழை தரும் அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது பாக்யலசிந்தி மன்னார வளைகுடா இல்லைன்னா கொஞ்சம் வடக்கு வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மழை தரும் அமைப்பாகத்தான் இருக்கும். ஆக இன்னும் மழை காலம் முடியவில்லை. இது எதற்கு சொல்கிறேன்னா, உள் மாவட்டங்களில் நிலக்கடலை விதைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், இப்பொழுதைக்கு பொங்கலுக்கு பிறகு விதைக்கலாம் என்று தான் நான் சொல்வேன். அதற்கு மேல் உங்கள் விருப்பம். அப்புறம் அந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய இந்த 17, 18, 19 மழை உங்கள் ஊரில் மட்டும் பெய்யாமல் உங்கள் ஊரை ஒதுக்கிவிட்டு போயிருந்தால் நான் விதைத்திருக்கலாம், இந்நேரம் முளைத்திருக்கும் என்று சொல்வீர்கள். ஆகையினால உங்கள் விருப்பத்துக்கு விட்டுவிடுறேன். ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது, பரவலாக ஒரே மாதிரியான மழை இருக்காது, வழுத்தும் பெய்யும். ஒருவேளை நான் வந்து உங்களை விதைக்க சொல்லணும்னு வச்சுங்க, உங்கள் ஊரில் வழுத்து பெஞ்சிட்டுனா அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த 16, 17, 18 மழை பரவலாக எல்லா இடத்திலும் வழுத்த மழையாக, நீர்தேங்கும் மழையாக இருக்காது. ஆனால் நல்ல மழை பல இடங்களிலே வழுத்த மழையாக இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். ஒதுக்கினா சுத்தமாக ஒதுக்கி மழையே பெய்யாமல் போகாது. இந்த சில இடங்களில் நீர் தேங்க முடியும், சில இடங்களில் நீர் தேங்காதபடியும் இருக்கும் அந்த மழை. அப்படிப்பட்ட மழை வரக்கூடிய 16, 17, 17 விட 18, 19 இருக்கும். ஆகவே இந்த வரக்கூடிய இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இன்றையிலிருந்து வரக்கூடிய இடைவெளி நாட்கள், அதாவது இன்று 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரக்கூடிய இடைவெளி நாட்களை பயன்படுத்தி நீங்கள் வெங்காய நடவோ அல்லது நிலக்கடலை விதைப்போ செய்யலாம். ஆனால் ஏற்கனவே உங்கள் வயல், உங்களுடைய காடு, உங்களுடைய அதாவது நிலம் பூமி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. இது அதிகமாக ஈரமாக இருக்கிற காரணத்தினாலே நிலக்கடலைக்கு உடனடியாக விதைக்க முடியாது, சற்று காயணும், அதுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கும். 2 நாள் கழித்து நீங்கள் விதைக்கும் பொழுது மழை மீண்டும் வந்துவிடும். ஆகையினால நிலக்கடலை விதைப்பை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட யோசனையாக சொல்கிறேன், பொங்கலுக்கு பிறகு வைத்துக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெங்காயம் பாதுகாப்பாக விதைத்தால், அதாவது உங்களை பார்த்துங்க, மழை வந்து மாறி மாறி இருக்கும், கூடுதல் குறைவு தெரிகிறது, அதை பார்த்துங்க. அடுத்தபடியாக இன்று முதல் வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யாது என்பதனால இதில் நீங்கள் பூச்சி விரட்டிகள் இதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் உரமிடுதலெல்லாம் சிறந்தது. வயலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எப்பொழுதும் பாருங்கள், மழை பெய்ய பெய்ய வடிவிடுங்க. மழை பெய்யுமென்று இருக்கிறத வடிய விட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. எப்பொழுதுமே திட்டமிட்ட மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வரத்துக்கேற்ப திறப்பு தான் இருக்கணும், வரத்துக்கேற்ப திறப்பு இருக்கணும். மழை பெய்த பிறகு தான் திறக்கணும், முன்கூட்டியே திறக்க வேண்டாம், அளவாக வயலில் வைத்து விட்டு திறங்க, அப்படி தான் இருக்கணும் எப்பொழுதுமே. அதுக்கப்புறம் நீங்கள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட திறந்து விடலாம். ஆனால் இந்த 20ஆம் தேதிக்குள்ள தேவைக்கேற்ப தண்ணீரை வச்சுட்டு திறங்க. சீரான மழை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த 16, 17, 18, 19 கூடுதல் குறைவாகவும், சில இடத்தில் அதிகமாகவும், சில இடத்தில் குறைவாகவும், சில இடத்தில் மிக குறைவாகவும், சில இடத்தில் மிக அதிகமாகவும் இருக்கும். இதுதான் இந்த வானிலை அமைப்பு, 16, 17, 18 அமைப்பு. ஆனால் 15 வரைக்கும் மழை இருக்காது. இப்போது வானிலை அறிக்கையை யாருமே கேட்கறதில்ல. மழைக்காலம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, இந்த நேரத்துலலாம் நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கேட்கறதில்ல. இப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது, எல்லாமே அவங்களுக்கு புதுசாக நான் சொல்கிறது மாதிரி, என்றைக்கு வர்றாங்களோ அன்றைக்கி புதுசாக கேட்டுட்டு புதுசாக சொன்னது மாதிரி இருக்கும். ஆகையினால வானிலை என்பது மாறக்கூடியது, மாறுதல் அறிய கட்டாயம் இணைந்திருந்து செயல்பட வேண்டும், திட்டமிட வேண்டும். விலகி சென்று விட்டு திடீரென்று வந்து அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்களே என்று சொல்வது என்பது கூடாது, சிறு சிறு மாறுதலுக்கு உட்பட்டது. ஆகவே இணைந்திருந்து அப்டேட் அறிந்து அதற்கேற்ற திட்டமிட வேண்டியது உங்களுடைய கடமை. தொடர்ந்து எல்லா அறிக்கையிலும் இணைந்திருங்கள், நாளொன்றுக்கு ஒரு அறிக்கையிலையாவது இணைந்திருங்கள். தொடர்ந்து விட்டு 15ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யாதுன்னா 15ஆம் தேதி வரைக்கும் 5-6 நாள் காணாமல் விட்டு 6வது நாள் வந்து திடீர்னு ஏதாவது மாறுதல் இருக்கும், அப்புறம் ஐயோ ஐயோன்னு கூடாது சொல்லிட்டேன்.
தயவுசெய்து யாருமே பார்க்கறது கிடையாது, கேட்குறது கிடையாது. அதனால தான் நேற்று இரவு வரைக்கும் நான் போடலை. நீங்களே பார்க்கறது கிடையாது, அப்புறம் எதுக்கு நான் இரவு வரைக்கும் போடணும்? மழை பெஞ்சா பார்க்குறீங்க, மழை இல்லைன்னா பார்க்கறது இல்லை. ஆகையினால் நான் போடுறதில்லை. அதனால் ரெண்டு அறிக்கை மட்டும்தான் இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் ரெண்டு அறிக்கை தான். ஒன்று காலை 5 மணி, மற்றொன்று மதியம் 3 மணிக்கு வச்சுக்கலாம். மதியம் 3:30 மணிக்கு வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் மத்தியில் 5 மணியும் வேண்டாம், இல்லைன்னா மாலை 5 மணிக்கு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். 5 மணி காலை 5 மணி, மாலை 5 மணி. இந்த வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் காலை 5 மணி, மாலை 5 மணிக்கு அறிக்கை வழங்குகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மாலை 5 மணி அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.